எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வெங்காயத்துல வந்து அடித்தண்டல்கள் நோய் பார்க்க போறேங்க. இது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணில் வந்துட்டு தாமிரச்சத்து குறைபாட்டினாலதான் இந்த நோய் வந்துட்டு அதிகமா வருது, சரிங்களா? சோ எப்படி சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இலை வந்து மஞ்சள் நிறமாக மாறிய பின் மெதுவாக வந்து காய ஆரம்பிக்குங்க. அதுக்கடுத்து வந்துட்டு நுனியிலிருந்து கீழ் நோக்கி வந்து கருகிட்டு வருங்க. சிறிய நிலப்பரப்பு முழுவதுமே வந்துட்டு வாடி வருங்க. அதே மாதிரி வெங்காய குமிழ் வந்துட்டு மென்மையாகி அழுகிவிடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேர்லி இந்த நோய் தோக்குதல் வந்துட்டு அதிகமா இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெங்காய குமிழ்ல வந்து என்னன்னு சொன்னா, வெண்மை நிற பூஞ்சான வந்துட்டு பங்கல் குரோத் வந்துட்டு நிறைய வருது, சரிங்களா? இதுதான் அதனுடைய மேஜர் சிம்டம்ஸ். இந்த நோய் பாத்தீங்கன்னா வயல் வெளியிலும் வருது, அதுக்கடுத்தது வந்துட்டு ஸ்டோரேஜ் சேமிப்பு கிடங்கிலையும் வருது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம கிராப் ரொட்டேஷன் பண்ணணும். பயிர் சுழற்சி, ஒரே பயிரை போறாம வேற வேற பயிரா போட்டுருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அறுவடை செய்த குமிழ்களை சுத்தமாக சேமிக்க வேண்டும். அதே மாதிரி மண்ணில் வந்து தாமிரச்சத்து